இதில் நம்ம இந்தியாவோட பங்கும் இருக்குங்க. எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா கமர்ஷியல் வெஹிக்கிள்லையும் இந்த நேவிகல் சிஸ்டம் இருக்கணும்னா நேவிகேட்டுங்கிற வார்த்தையே இந்தியாவிலேருந்து தான் போயிருக்கு. இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் வந்து ஏதோ ஒரு நிறுவனத்தோடது அப்படின்னு இல்லை, முழுக்க முழுக்க அமெரிக்க இராணுவத்துக்கு சொந்தமான ப்ராடக்ட் அது. X-37 ஸ்பேஸ் பிளேன் சொல்லி ஒரு சீக்ரெட் மிஷனை அமெரிக்கன் ரன் பண்ணியிருக்காங்க. இது வந்து வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? December 2019 கிறிஸ்மஸ்க்கு 5 நாளைக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் உலகக்கு அறிவிக்கிறாரு, அமெரிக்க படைப்பிரிவில் புதுசாக 6வது படைப்பிரிவாக ஸ்பேஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்கிறதா. உலகத்தில் இருக்கிற முக்கால்வாசி செய்தித்தாள்களும் ஊடகங்களும் அதை ஒரு செய்தியாக வெளியிட்டாங்க. அந்த படைப்பிரிவுக்கான கொடியையும் அமெரிக்க அதிபர் ஒரு புது அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு. இப்போ அமெரிக்காவில் இருக்கிற வேகமான விமானத்தை விட 17 மடங்கு அதிவேகமான விமானங்களை உருவாக்கிட்டு இருக்கிறதா இந்த படைப்பிரிவின் கீழே அறிவிச்சிருக்காரு. ஏன் இப்போ அமெரிக்கா வந்து மிக தீவிரமாக ஒரு விண்வெளியை ஒரு படைக்கலமாக ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உலகத்தில் ஸ்பூட்டிக் 1 அப்படிங்கிற ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்டை மொத மொதல் ஏவினது USSR. இப்போ தான் அமெரிக்காவுக்கு ஒரு பொறி தட்டுச்சு, ஸ்பேஸ்லேயும் நமக்கு ஒரு ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா வந்து முதல் அடி எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்த அடி நம்ம எடுத்து வைக்கணும், அது மட்டும் இல்லாமல் அதில் டாமினன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுனால பல முயற்சிகள் எடுத்தாங்க. மூலியமாக தான் 1958 நாசா உருவாக்கப்பட்டது. இந்த நாசா உருவாக்குறதுக்கு முன்னாடி 1947 அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ் சம்மந்தமாகவே லான்ச் வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும் ராக்கெட்டாக இருக்கணும் அதை பற்றி ஆராய்ச்சிகள்லாம் அவங்க முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேர்ல்டு வார் டைம்லேயே ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும், அதாவது யூஎஸ்எஸ்ஆர் அப்போ இருந்த யூஎஸ்எஸ்ஆருக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு யுத்தம் வந்து ஸ்பேஸ் வரைக்கும் நின்றுச்சு. இப்படி போயிட்டுருந்த இந்த ஸ்பேஸ் ரேஸில் பல நாடுகளும் அப்பப்போ ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற வல்லாதிக்க நாடுகள் எல்லாருமே அவங்களுக்கான சிவில் அண்ட் மிலிட்ரி சேட்டலைட்ஸை விண்வெளியில் வச்சுருக்காங்க. ஆனால் இப்போது அமெரிக்கா வந்து விண்வெளியை ஒரு புதிய ஒரு யுத்தகலமாக மாற்றுறதுக்கு அவங்க தயார் நிலையில் அடைஞ்சிட்ருக்காங்க, அதுக்கான செயலிலையும் ஈடுபட்டுருக்காங்க. அதுக்காக தான் இந்த ஸ்பேஸ் ஃபோர்ஸை உருவாக்கியிருக்காங்க. இதில் முக்கியமான நோக்கம் என்னென்னா அமெரிக்காவோட சுப்ரமெட்டியை, அதாவது அதோட டாமினன்ஸை வந்து அமெரிக்காவோட டாமினன்ஸை விண்வெளியில் நிலைநிறுத்துறதுக்காகவும், ஏற்கனவே அவங்க செய்கிற திட்டத்தை இந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராமோட இணைச்சி இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி அவங்களோட ஸ்பேஸில் அவங்களோட டிஃபென்ஸ் அஸ் வெல் அஸ் அஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும், எதிரிகளோட மிசைலை விண்வெளியிலேயே அடித்து தகர்க்கிறதுக்கும், அவங்களோட க்ரௌண்ட் ஃபோர்ஸஸை உலகத்தில் எங்கே அந்த க்ரௌண்ட் ஃபோர்ஸஸ் போனாலும், வெதர் இட் இஸ் ஆர்மி ஆர் நேவி ஆர் ஏர்ஃபோர்ஸு, 3 பேரும் போனாலும் விண்வெளியிலேருந்து அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த படைப்பிரிவில் வந்து இணைச்சிருக்காங்க. அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம், அதாவது கண்டமிட்டு கண்டமாயும் ஏவுகணையை தடுத்து நிறுத்துகிற அந்த சிஸ்டமும் இந்த படைப்பிரிவின் கீழே அமெரிக்க அதிபர் இணைச்சி உத்தரவிட்டிருக்காரு. நம்ம எல்லாம் இப்போ பயன்படுத்துகிறோமே ஜிபிஎஸ், அது இது வரைக்கும் ஏர்ஃபோர்ஸோட கமாண்டில்லாம் இருந்தது, இப்போ வந்து ஸ்பேஸ் ஃபோர்ஸ் கமாண்டுக்கு அது ஷிஃப்ட் ஆகுது. நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் நம்ம யூஸ் பண்ணுற கூகுள் மேப்ஸு, இந்த ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போடுற இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் வந்து ஏதோ ஒரு நிறுவனத்தோடது அப்படின்னு இல்லை, முழுக்க முழுக்க அமெரிக்க இராணுவத்துக்கு சொந்தமான ப்ராடக்ட் அது. அதுலேயே டிஃபென்ஸ் அண்டு சிவில்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. அந்த சிவிலுக்கான யூசேஜ் மட்டும்தான் இப்போ உலக மக்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அமெரிக்காவில் மட்டும்தான், அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் உலகம் முழுக்க கண்காணிக்கிற சிஸ்டம் இருக்குது. அதை தவிர இந்த ஸ்பேஸ் ஃபோர்ஸுக்கு இன்னொரு டார்கெட்டையும் கொடுத்துருக்காங்க. உலகத்தில் எந்த இடத்துல நியூக்ளியர் டெஸ்ட்டோ இல்லாட்டி மிசைல் லான்ச்சோ நடந்தால் முன்னாடியே அறிவிக்கக்கூடிய அலாரமிக் சிஸ்டம் நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுருக்கணும், அதை வந்து இராணுவத்துக்கு முன்கூட்டியே இதை தெரிவித்து விண்வெளியிலேயே இதை அழிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை நீங்கள் கையாளணும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு டாஸ்க். இந்த ஸ்பேஸ் ஃபோர்ஸ் அவங்க புதுசாக உருவாக்கலாங்க. ஏற்கனவே ஏர்ஃபோர்ஸ் ஸ்பேஸ் கமாண்ட் அப்படின்னு அவங்களோட ஏர்ஃபோர்ஸ்லேயே இந்த ஒரு பிரிவை தான் அதை தனியாக எடுத்து ஸ்பேஸ் ஃபோர்ஸ்னு யூஎஸ் ஸ்பேஸ் ஃபோர்ஸ்னு பேர் மாற்றி ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டியாக உருவாக்கியிருக்காங்க. 1982 ஜென்ரல் பெர்னார்ட் ஷைவருங்கிறவரோட முயற்சினால அமெரிக்கன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பேர்
ஏர்ஃபோர்ஸ் ஸ்பேஸ் கமாண்ட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமை ஏர்ஃபோர்ஸுக்கு கீழேயே ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்குன்னா முழுக்க முழுக்க விண்வெளியில் எந்த வித தாக்குதலையும் அமெரிக்கா எதிர்கொள்ளணும், அமெரிக்காவோட சுப்ரமசி விண்வெளியிலையும் இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்பேஸ் கமாண்ட். 2019 வரைக்கும் அந்த பேரில் தான் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் அமெரிக்கா பண்ணிட்டு வந்தாங்க. 2020 தான் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் செப்பரேட்டாக ஒரு என்டிட்டியாக ஏர்ஃபோர்ஸில் பிரிச்சு அதுக்கான தனி பட்ஜெட், அதுக்கான தனி ஊழியர்கள் சொல்லி, தனி படைப்பிரிவுன்னு சொல்லி ஆரம்பிச்சு அமெரிக்க அதிபர் உத்தரவிட்டிருக்காரு. இந்த படைப்பிரிவின் கீழே முதல் தளபதியா ஜான் எஃப் டபிள்யூ ரெய்மாண்ட் தான் முதல் தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் 3 வருஷம் ஏற்கனவே ஏர்ஃபோர்ஸ் ஸ்பேஸ் கமாண்டில் 2016 வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அவர் தான் இப்போது இதுக்கான சீஃப் ஆஃப் ஸ்டாஃபாக அவங்க போட்டிருக்காங்க. இவருக்கு சீஃப் ஆஃப் ஸ்பேஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இவருக்கு அந்த பதவியை கொடுத்துருக்காங்க. அதாவது சிஎஸ்ஓ அப்படின்னு சொல்கிறாங்க ஷார்ட் ஃபார்மாக. இவர் தான் இப்போ இந்த படைப்பிரிவை வழி நடத்துகிறாரு. அமெரிக்க இராணுவத்தில் இருக்கிற விமானப்படையிலேருந்து கிட்டத்தட்ட 16,000 வீரர்களை ஸ்பேஸ் ஃபோர்ஸுக்கு ஒதுக்கி அதிபர் உத்தரவிட்டிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அடுத்த வருஷம் கூடுதலாக 10,000 வீரர்களை ஆள் சேர்க்கறதுக்காகவும் பட்ஜெட்டில் இடம் ஒதுக்கியிருக்காங்க. இந்த ஸ்பேஸ் ஃபோர்ஸ் வந்து முழுக்க முழுக்க அமெரிக்காவோட தற்காப்புக்காகவும் அதோட அலைன் நேஷன்ஸோட பாதுகாப்புக்காக மட்டும்னு அவங்க அறிவிச்சா கூட அதுக்கான உண்மை காரணம் என்னென்னா ஸ்பேஸில் அவங்களோட டாமினன்ஸை கூட்டுறதுக்காகவும் எல்லா நாடுகளையும் பயமுறுத்துறதுக்காகவும் தான் 5க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி நிறுவனங்களையும் இதில் இணைச்சிருக்காங்க. ஸ்பேஸ் ஆப்ரேஷன் கமாண்ட், ஸ்பேஸ் சிஸ்டம் கமாண்ட், ஸ்பேஸ் ட்ரைனிங் அண்ட் ரெடினஸ் கமாண்ட், ஸ்பேஸ் அண்ட் மிசைல் சிஸ்டம் சென்டர், ஸ்பேஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, ஸ்பேஸ் ரேபிட் ரெடினஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ், இத்தனை ஆராய்ச்சி நிறுவனங்களையும் ஸ்பேஸ் ஃபோர்ஸில் அவங்க இணைச்சிருக்காங்க. ஏன் இத்தனை ஆராய்ச்சி நிறுவனங்கள் இணைச்சிருக்காங்கன்னா, இது அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கும் புதுசு தான். விண்வெளியில் புதுசு புதுசாக என்னென்ன சவால்கள் காத்துட்ருக்கு, அதில் என்னென்ன ட்ரைனிங் வந்து வீரர்களுக்கு கொடுக்கணும், விண்வெளியில் வந்து சண்டை போடுறதுக்கு அதுக்கான ஆயுதங்களை எப்படி உருவாக்குறது, அதுக்கப்புறம் மித்த நாடுகள்லேருந்து வர தாக்குதலை எப்படி தடுத்து நிறுத்துறது, பல ஆராய்ச்சிகளில் இவங்க ஈடுபடுறதுனால இத்தனை ஏஜென்சி வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஏஜென்சியும் ஒவ்வொரு விதத்தில் ஸ்பெஷலைசேஷன் உள்ள ஏஜென்சி. இந்த ஏஜென்சி தான் அமெரிக்காவோட ஸ்பேஸ் ப்ரோக்ராமை இனிமேல் இருந்து கண்ட்ரோல் பண்ண போகுது. அதாவது ஜிபிஎஸோட சிஸ்டமும் அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ஸ்பேஸ் ஃபோர்ஸுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. 77க்கும் மேற்பட்ட சேட்டலைட்ஸ் இந்த ஸ்பேஸ் ஃபோர்ஸ் கண்ட்ரோல் பண்ண போகுது, அமெரிக்கன் மிலிட்ரி சேட்டலைட்ஸ் எல்லாத்தையும். அது மட்டும் இல்லாமல் மிலிட்ரி கம்யூனிகேஷன்ஸாக இருக்கட்டும், மித்த ஆர்மி ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஆர்மி நேவி ஏராக இருக்கட்டும், இந்த 3த்துக்கான கமாண்ட் சென்டர் ஸ்பேஸ் கமாண்ட் சென்டரையும் இவங்க தான் ரன் பண்ண போகிறாங்க. ஸ்பேஸ் லிஃப்ட் வெஹிக்கிள்ஸு, ஸ்பேஸ் பிளைனு, இது எல்லாத்தையும் உருவாக்குற முயற்சியிலையும் இவங்க ஈடுபட்டுருக்காங்க. ஸ்பேஸ் ஃபோர்ஸ் வந்து 2 தனியார் நிறுவனங்களும் அணுகியிருக்காங்க. ஒன்று ஸ்பேஸ் எக்ஸ், இன்னொன்று வந்து ப்ளூ ஆரிஜின். இது ரெண்டுமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டெஸ்லா ஓனர் எலன் மாஸ்கோடது ஸ்பேஸ் எக்ஸ், அதுக்கப்புறம் நம்ம அமேசான் ஓனர் ஜெஃபோடது வந்து ப்ளூ ஆரிஜின். கிட்டத்தட்ட ப்ளூ ஆரிஜினோட ஒரு சில பல கான்ட்ராக்டுகள் சைன் பண்ணுறதுக்கு அமெரிக்கன் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் வந்து தயாராகிட்டுருக்கு அப்படின்னு செய்தி வெளியாயிருக்கு. எதுக்காக அப்படின்னா, ஸ்பேஸ் லிஃப்ட்டுக்காகவும் ஸ்பேஸ் பிளேன் உருவாக்குற கேப்பபிலிட்டிஸ் வந்து அவங்கக்கிட்ட என்ன கேப்பபிலிட்டிஸ் இருக்குது, அதை எப்படி கொலாபரேட் பண்ணி ஸ்பேஸ் ப்ரோக்ராம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக. 2017 அக்டோபர் 2019 வரைக்கும் X-37 ஸ்பேஸ் பிளேன்னு சொல்லி ஒரு சீக்ரெட் மிஷினை அமெரிக்கன் ரன் பண்ணியிருக்காங்க. இது வந்து புதுசு கிடையாதுங்க, இது 5வது வாட்டி அவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் இந்த வாட்டி இருக்கிறதே ரொம்ப லாங்கர் பீரியட். அது உலகத்தோட ஆர்பிட்டில் எர்த் ஆர்பிட்டில் சுற்றிட்டே இருந்திருக்கு. ஆனால் எதுக்காக சுற்றுது, எந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்காக சுற்றி அதை அனுப்பிச்சிருக்காங்க, எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அதை கேதர் பண்ணிவிட்டு திருப்பி வந்திருக்கு, எந்த பர்பஸுக்காக இந்த சேட்டலைட் அவங்க அனுப்பிச்சு இவ்வளவு நாள் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சீக்ரெட்டாகவே இருக்குது. அது இன்னும் தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் சீக்ரெட் மிஷன் வந்து ஸ்பேஸ் ஃபோர்ஸுக்கு அலைன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஏர்ஃபோர்ஸில் இந்த கமாண்ட் சென்டர் வந்து ஸ்பேஸ் ஃபோர்ஸுக்கு. இது தவிர லாக்ஹெட் மார்ட்டின் உலகத்தின் மிகப்பெரிய ஆயுத ப்ரொடியூசர், ஸ்பேஸ் ஃபோர்ஸ் சேர்ந்துட்டு ஜிபிஎஸ் 3
அதாவது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் த்ரீயை உருவாக்குற முயற்சியில் இருக்காங்க. 2021ல் இதற்கான வேலைகள் முழுமையாக ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ இருக்கிற ஜிபிஎஸ் சிஸ்டத்தோட 3 மடங்கு அக்யூரஸிலையும் ஆன்டிஜம்மர் ஃபெசிலிட்டியோடையும் இந்த ஜிபிஎஸ் இருக்கும். இதுக்கான ஒப்பந்தங்கள் ஏற்கனவே லாக்ஹீட் மார்ட்டினுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் டாலர் செலவில் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓவர்ஹெட் பெர்சிஸ்டன்ட் இன்ஃப்ராரெட் சேட்டலைட் கன்சல்டேஷன் சிஸ்டமே அவங்க உருவாக்கியிருக்காங்க. என்னடா என்ன டெக்னிக்கல் டேர்ம்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, உலகத்தில் எந்த மூலையில் மிசைல் லான்ச் ஏற்பட்டாலும் இல்லை நியூக்ளியர் டெஸ்ட் ஏற்பட்டாலும் அதை முன்கூட்டியே அறிவிக்கிற சிஸ்டம் தான், அலாரமிங் சிஸ்டம் தான் இது. எந்த நாடு எப்போது மிசைல் லான்ச் பண்ணாலும் உடனே அமெரிக்காவோட ஸ்பேஸ் கமாண்டுக்கு தெரிவிக்கிறதுக்கும் விண்வெளியிலேயே அதை தடுத்து நிறுத்தி அழிக்கிறதுக்கான கேப்பபிலிட்டியோ கொடுக்கறதுக்கு தான் இந்த சிஸ்டமை டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக இது ரொம்ப வேகமாக அவங்க செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. ஏன்னா நார்த் கொரியாட்டம் இவங்களுக்கு அடிக்கடி வந்து மிரட்டல்கள் வர்றதுனால அதை எதிர்கொள்கிறதுக்காக இவங்க தயாராகிட்டுருக்காங்க. இந்த ஸ்பேஸ் ஃபோர்ஸுக்கு இந்த வருஷம் 2020ல் 40 மில்லியன் டாலரும் 2021ல் கிட்டத்தட்ட 15.3 பில்லியன் டாலர்ஸும் ஒதுக்கியிருக்காங்க. இதில் 2 பங்கு, அதாவது 10 பில்லியன் டாலருக்கு மேலே ஆராய்ச்சிக்கும் அதை ஆயுதங்கள் உருவாக்கவும் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் மட்டுமே செலவழிக்க போகிறாங்க. மிலிட்ரிசேஷன் ஆஃப் த ஸ்பேஸ் கூடாதுன்னு உலகம் ஃபுல்லாக பல நாடுகள் வலியுறுத்தினாலும் வல்லாதிக்க நாடுகள் அதை கேட்குறதில்ல. உலகத்தில் இருக்கிற சில நாடுகள் வந்து இதற்கான கேப்பபிலிட்டிஸாக அடைஞ்சிருக்காங்க. ஸ்பேஸ் டு ஸ்பேஸ் அட்டாக், அதுக்கப்புறம் வந்து சர்ஃபேஸ் டு ஸ்பேஸ் அட்டாக், இது ரெண்டும் தான் ஸ்பேஸ் ஃபோர்ஸோட முக்கிய குறிக்கோளாக இருக்கும். அது எந்த நாடு வந்து விண்வெளியில் படையம் வச்சாலும் பூமியிலேருந்து விண்வெளி டார்கெட் அடிக்கிறதும் விண்வெளி டு விண்வெளி டார்கெட் அடிக்கிறதும், இப்போதைக்கு சொல்லலாம், இப்போ சேட்டலைட்லேருந்து சேட்டலைட் அடிக்கிறதுக்கும் கீழேருந்து மிசைலை வச்சு சேட்டலைட் அடிக்கிறதுக்கும் இந்த 2 பர்பஸுக்காக மட்டும்தான் இப்போதைக்கு ஸ்பேஸ் ஃபோர்ஸ் வந்து மிக தீவிரமாக செயல்படும். இந்தியாவோட பங்கு இருக்குங்க, ரொம்ப பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம். உலகத்தில் இருக்க 4 நாடுகள் மட்டும்தான் ஸ்பேஸ்லேருந்து விண்வெளியில் அடிக்கிற மிசைல் இருக்குது. அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, அப்புறம் இந்தியா. இந்தியா 2019ல் அந்த கேப்பபிலிட்டியை அடைஞ்சாங்க. 2007ல் சைனா ஆன்டி சேட்டலைட் சிஸ்டமை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அவங்க ஒரு இறந்து போன ராக்கெட்டை பூமியிலேருந்து விண்வெளிக்கு மிசைல் அமைச்சு அடித்து நொறுக்குனாங்க. நம்ம ஏற்கனவே இருக்கிற லைவ் ராக்கெட்டை இங்கேருந்து அடித்து நொறுக்கணும். இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. உங்களுக்கு தெரியும், ராக்கெட் வந்து ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட்டு, அதை வந்து இங்கேருந்து கரெக்டாக குறிப்பார்த்து அடிக்கிறதும் அதுவும் அந்த ராக்கெட் மூவிங் ஆப்ஜெக்ட் இருக்கும்போதே அடிக்கிறதும் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அது இந்த 4 நாடுகள் மட்டும்தான் இப்போதைக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது. இதுக்கிட்ட 4 மிலிட்ரி சேட்டலைட்ஸ்க்கு மேலே வெளிப்படையாக அறிவித்து இயங்கிகிட்ருக்கு இப்போதைக்கு. ஜிபிஎஸ் மாதிரி இந்தியா கிட்டேயும் நேவிக் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கங்க. 2013ல் கவர்மெண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்து இப்போது 2020ல் வந்து இது முழு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா கமர்ஷியல் வெஹிக்கிள்லையும் இந்த நேவிக் சிஸ்டம் இருக்கணும்னோ, அதுக்கப்புறம் இந்தியாவில் வெளிவர மொபைலில் இந்த நேவிக் சாஃப்ட்வேரோட ஆப்ஷன்ஸு, அந்த ஜிபிஎஸ் மாதிரி கூகுள் மேப்ஸ் மாதிரி நேவிக் மேப்ஸோட ஆப்ஷன்ஸ் இருக்கணும்னு அரசு வந்து ஆணையிட்டிருக்காங்க. ஏன் அரசு வந்து இவ்வளோ தீவிரமாக செயல்படுது அப்படின்னா, கார்கில் வாரப்போ நம்ம மிலிட்ரி வந்து அமெரிக்கன் மிலிட்ரி கிட்ட வந்து அவங்களோட ஜிபிஎஸ் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறதுக்கு கேட்கும்போது அவங்க ஒத்துழைக்க மறந்துட்டாங்க. இப்போது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி சூழ்நிலையை வருங்காலத்தில் ஃபேஸ் பண்ணுறதுக்கு இண்டிஜினியஸாக நம்ம வந்து ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டம் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நேவிக் சிஸ்டமும் உருவாக்கியிருக்காங்க. இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம்ஸ், இந்த ப்ராஜெக்ட் மூலியமாக தான் இந்த நேவிக்கு உருவாகியிருக்கு. நேவிக்னால் வேறு ஒன்றும் இல்லை, சேலர், நேவிகேட்டர், உங்களுக்கு புரியுது. அந்த நேவிகேட்டருங்கிற வார்த்தையே இந்தியாவிலேருந்து தான் போயிருக்கு. இந்த நேவிக் ப்ராஜெக்டில் கிட்டத்தட்ட 7 சேட்டலைட்ஸை நம்ம விண்வெளியில் நிறுத்தியிருக்கோம். 2 சேட்டலைட் ஸ்டாண்ட்பையாக இருக்குது. இதை 11 சேட்டலைட்டாக ஆக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். மிலிட்ரிக்கும் சரி, கமர்ஷியல் பர்பஸுக்கும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டிஜினியஸ் ப்ராடக்ட் வந்து நம்ம இந்தியாவில் இப்போவே இருக்குது. சைனாலேயும் ஓட்டிக்குன்னு இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது அவங்கள்ட்டுன்னு சொல்லி அவங்க உலகம் ஃபுல்லாக கவர் பண்ணல, அவங்களும் சைனா மட்டும் கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியாக்கிட்டையும் அந்த ப்ராடக்ட் இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ இருக்கிற சார்க் நாடுகளுக்கு வந்து நம்ம வந்து பயன்பாட்டுக்கு கொடுத்துருக்கோம். அவங்களுக்கும் நம்ம உதவி பண்ணுறோம், சுற்றி இருக்கிற நாடுகளுக்கும். இது வரைக்கும் பூமியில் மட்டுமே ஆயுத போட்டி இருந்தது, இப்போ விண்வெளியிலையும் ஆயுத போட்டியை அமெரிக்கா ஆரம்பித்து வச்சுருக்கு. இது எதில் போய் முடியும்னு நமக்கு தெரியல. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி வேறு என்ன செய்திகள் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.